இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு விசாரணைக்காக போலீசார் விரைந்து சென்றபோது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. ஒரு வழக்கு இன்னொரு வழக்கில் கொண்டு வந்து விட்டுள்ளது. அது என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் கள்ளநோட்டு புழக்கம் இருப்பதாகவும் அதை ஒருவர் வீட்டுக்குள்ளேயே அச்சடித்து விநியோகிப்பதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இது குறித்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டதில் பிலாஸ்பூர் மாவட்டம் உஸாப்பூர் என்கின்ற பகுதியைச் சேர்ந்த பவுன்சிங் தாக்கூர் என்பவர்தான் வீட்டிலேயே மிஷின்களை வைத்து 500-2000 கள்ளநோட்டுகளை அச்சடிப்பதாக மோப்பம் பிடித்தனர் போலீசார். அதனால் அவரை கையும் களவுமாக பிடிக்க நேரடியாகவே பவுன்சிங் வீட்டுக்கு விரைந்தார்கள் போலீசார். திடீரென வீட்டுக்குள் புகுந்து ஒரு இடம் பாக்கியில்லாமல் சோதனை போட்டார்கள். தங்களுக்கு கிடைத்த தகவலின்படியே அந்த வீட்டில் பணம் அச்சடிக்க பயன்பட்ட பிரிண்டர் போன்ற கருவிகள் சிக்கின. இருந்தாலும் வேறு ஏதாவது இது தொடர்பாக மறைத்து வைத்திருக்கிறாரா என்று போலீசார் அந்த வீட்டுக்குள்ளேயே சோதனையை விரிவுபடுத்தினார்கள். அந்த வீட்டின் பெட்ரூமுக்குள் நுழைந்தனர். அப்போது அந்த ரூமில் இருந்த பாத்ரூமுக்குள்ளிருந்து திடீரென துர்நாற்றம் வீசியது. பவுன்சிங் கள்ளநோட்டு அச்சடிப்பது குறித்து அவருடைய மனைவி அவருடன் அடிக்கடி தகராறு செய்து வந்திருக்கிறார். ஏற்கனவே சந்தேகப்பிடியில் சிக்கி ஆத்திரத்தில் இருந்த பவுன்சிங்கிற்கு இதுவும் சேர்ந்து கொண்டதால் கொலை வரை சென்றதாக சொல்கிறார்கள். சம்பவத்தன்று கூட குழந்தைகள் இரண்டு பேரையும் தன்னுடைய அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்திருக்கிறார் அவர். அதற்கு பிறகுதான் மனைவியை கழுத்து நிறுத்து கொன்றுள்ளார். கொலை செய்துவிட்டு ஒரு கட்டிங் மிஷினை வாங்கி வந்து மனைவியின் உடலை வெட்டி புதிதாக வாங்கி வந்த தண்ணீர் தொட்டியில் போட்டு மறைத்து வைத்துள்ளார். எப்போது பார்த்தாலும் இந்த கள்ளநோட்டு தொடர்பாக பேசிக்கொண்டும் புத்திமதி சொல்லிக்கொண்டும் இருந்தாராம் அவருடைய மனைவி. அதனால் கடுப்பான பவுன்சிங் மனைவியை கொன்றுள்ளார். முதலில் மனைவியின் உடலை துண்டு துண்டாக வெட்டியிருக்கிறார். பிறகு அவைகளை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலியான தண்ணீர் தொட்டிக்குள் மறைத்து வைத்துள்ளார். ஆனால் இந்த கொலை 2 மாதங்களுக்கு முன்பு நடந்துள்ளது. இத்தனை நாளாகியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரிண்டிங் மிஷின் எங்கேயாவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதனை சோதனையிட்ட போதுதான் துர்நாற்றம் பாத்ரூமிலிருந்து வீசியது. அப்போது கூட வீடு முழுவதும் சோதனை நடத்தியும் சடலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. தண்ணீர் தொட்டியிலிருந்து தாங்க முடியாத துர்நாற்றம் வீசவும் தான் அதற்குள் போலீசார் எட்டி பார்த்திருக்கிறார்கள். மனைவியை துண்டு துண்டாக வெட்டிவிட்டு அந்த துண்டுகளை வெவ்வேறு இடங்களில் வீசி எறியவே பவுன்சிங் திட்டமிட்டுள்ளார். ஆனால் அவருக்கு அதற்கெல்லாம் டைம் இல்லையாம். நேரமின்மை காரணமாக அதை செய்ய முடியாமல் வீட்டுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கள்ளநோட்டு அச்சடித்தால் உன்னை கொலை செய்துவிடுவேன் என்று அவருடைய மனைவி கணவனை மிரட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக அவர் ஒரு தடவை போலீசிலும் புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் போலீசார் அப்போது இதை கண்டுகொள்ளாமல் நிலைமையை சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள். 15 நாட்களுக்கு முன்பு மனைவியின் உறவினர்களில் ஒருவர் அவரை சந்திக்க வந்துள்ளார். அப்போது அவர் வீட்டில் இல்லாததால் தன்னிடம் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் விரைவில் திரும்பி விடுவார் என்றும் பவுன்சிங் அவரிடம் சொன்னாராம். இது குறித்து பிலாஸ்பூர் காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் சிங் என்பவர் சொல்லும்போது, மனைவியை கொன்ற பிறகு சடலத்தை மறைப்பதற்காகவே குற்றம் சாட்டப்பட்ட இந்த நபர் தண்ணீர் தொட்டி மற்றும் கட்டர் இயந்திரத்தை புதிதாக வாங்கியிருக்கிறார். அந்த தொட்டியின் அளவுக்கு ஏற்றவாறு பெண்ணினுடைய உடலை 5 பாகங்களாக வெட்டி தீ வைத்து எரிக்க முயன்றுள்ளார். ஒருவேளை தீ வைத்தால் அவர் மாட்டிக்கொள்ளலாம் என்று பயந்திருக்கிறார். அதனால் அந்த தண்ணீர் தொட்டியிலேயே உடல் பாகங்களை மறைக்க முடிவு செய்தார். இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்வதற்காகவே தன்னுடைய 2 குழந்தைகளையும் ததக்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்துள்ளார். இப்போது நடத்திய சோதனையில் கலர் பிரிண்டர்கள், நகல் எடுக்கப்பட்ட தாள்கள், 500 மற்றும் 200 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய கள்ளநோட்டுகள், சிசிடிவி கேமராக்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 2 பேரிடம் போலி நோட்டுகளை அச்சிடுவது குறித்து பயிற்சியும் எடுத்து அதற்கு பிறகு கள்ளநோட்டு அச்சடிப்பது குறித்து அனைத்து தகவல்களையும் இணையத்தில் சேகரித்துள்ளார். பின்னர் மெல்ல மெல்ல கள்ளநோட்டுகளை அச்சடிக்க தொடங்கியிருக்கிறார். போலி நோட்டுகள் வழக்கின் விசாரணைக்கு சென்ற போலீசாருக்கு இந்த கொலையின் கொடூரமான விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியை விரட்டி விரட்டி காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டாராம் பவுன்சிங். அந்த பெண்ணினுடைய வீட்டில் இவர்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அனைவரையும் மீறிதான் திருமணம் செய்திருக்கிறார்கள். அதனால் இவர்களுடன் யாருமே பேசுவதில்லையாம். ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்க்கை சென்ற நிலைமையில் திடீரென மனைவியின் நடத்தியில் பவுன்சிங்கிற்கு சந்தேகம் எழுந்தது. இது தொடர்பாக 2 பேருக்குள்ளும் அடிக்கடி தகராறும் வந்திருக்கிறது. மனைவியின் குடும்பத்தினர் யாரும் பேசுவதில்லை என்பதால் அதுவே இவருக்கு பெரிய பிளஸ் ஆகிவிட்டது. அதனால் அந்த பெண் குறித்து யாருக்கும் தகவல் தெரியாமலேயே இருந்திருக்கிறது. குழந்தைகளும் வீட்டில் இல்லை என்பதால் பக்கத்து வீட்டினருக்கும் சந்தேகம் வரவில்லை. அதையும் மீறி யாராவது மனைவி எங்கே என்று கேட்டால் அவர் அம்மா வீட்டுக்கு போயிருப்பதாக சமாளித்து வந்திருக்கிறார். ஆனால் கொலை செய்து 2 மாதங்கள் ஆகிவிட்ட நிலைமையில் எப்படி துர்நாற்றம் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என்பதுதான் புதிராக இருக்கிறதாம்.
இன்னமும் பவுன்சிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.